ஒரு செயலுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம வந்து எந்த விஷயத்தையும் செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா இது தேவையா இல்லையாங்கிறது நம்ம முடிவு பண்ணிடலாம். ஸ்ட்ரெஸ் உடனே பொதுவாகவே நமக்கு எதிர்மறையா நினைக்கிறோம், ஸ்ட்ரெஸ் நமக்கு தேவையில்லாதது, ஸோ அது இருக்கிறதால நமக்கு பிரச்சனைகள். ஸ்ட்ரெஸ் கொஞ்சமாவது வேணுங்க, ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் சில விஷயங்கள் நம்ம செய்யவே முடியும். என்ன பண்ணலாம்னு சொன்னா, நல்ல ஸ்ட்ரெஸ் கெட்ட ஸ்ட்ரெஸ் வேணா மாத்திக்கலாம், நல்ல ஸ்ட்ரெஸ் கெட்ட ஸ்ட்ரெஸ்ங்கிறத தாண்டி தேவையானது தேவையில்லாதுன்னு மாத்திக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க எந்த ஒரு செயலுமே செய்யறதா இருந்ததுன்னு சொன்னா, ஸோ கொஞ்சமாவது அந்த அழுத்தம் இருந்தாதான் நீங்க அதை கரெக்டா செய்யணுங்கிற அந்த எண்ணம் வரும், அதை நோக்கி நம்மளுடைய எண்ணங்கள் போகும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், எதுனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். இப்போ எக்ஸாம் எழுத போற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வைங்களேன், இப்போ அவனுக்கு வந்து கொஞ்சமாவது ஸ்ட்ரெஸ் இருக்கணும், கொஞ்சமாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் அதை படிக்கணும்னு தோணும், எக்ஸாமை பற்றி நினைக்க தோணும், அடுத்து நல்ல மார்க் ஒன்று வரணுங்கிறதுக்கு நல்லா படிக்கணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னு வைங்களேன், அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு வைங்களேன், அவன் என்ன பண்ணுவான், ஜாலியாக போவான், ஜாலியாக எழுதலாம்னு நினைப்பான், அவனுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது, ரிசல்ட்டும் இருக்காது. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கு தேவை. எப்ப தேவைன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னால் அது என்னது, அதை சம்பந்தமான சில ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு அடிப்படையில் தேவை. இதுதான் நல்ல ஸ்ட்ரெஸ் சொல்றது. எந்த ஸ்ட்ரெஸ் தேவையில்லைன்னு சொன்னா, நடந்து முடிஞ்சிட்ட விஷயங்கள்ல அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இல்ல நடக்க முடியாது நடக்காதோ அப்படி எதிர்மறையா நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்கக்கூடாது. அப்ப நல்ல ஸ்ட்ரெஸ்ங்கிறது இந்த ஒரு சைக்கிள்ல இருக்கக்கூடிய, சைக்கிள் டயர்ல இருக்கக்கூடிய காத்து மாதிரிங்க. அந்த டியூப்ல கொஞ்சமாவது காத்து இருந்தாதான் அந்த சக்கரம் வந்து கரெக்டாக போகும். அது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு வைங்களேன் வெடிச்சிடும், கம்மியாக இருந்ததுன்னு வைங்களேன் மூவ் ஆகாது. அப்போ அந்த மீடியமாக இருந்ததுன்னு சொன்னால், இந்த சைக்கிளில் எப்படி அந்த காற்று வண்டி மூவ் ஆகுதோ, சக்கரம் மூவ் ஆகுதோ, அதே மாதிரி மூவ் ஆகி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கு அவசியம் வேணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு விதமான ஹார்மோன்ஸ் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக இருக்குது, அட்ரினலின் அண்டு கார்டிசால். இந்த ரெண்டு ஹார்மோனுடைய சேஞ்சினால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் கூட குறையுன்னு வருது. இப்போ எப்போ நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக தேவைப்படுதோ, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோன் சுரந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, எப்போ தேவையில்லையோ அதை குறைஞ்சிருது. ஸோ இதுதான் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒரு நாய் துரத்துதுன்னு வைங்களேன், இப்போ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, ஒரு ஒரு பயமே இல்லைன்னு வைங்களேன், நீ என்ன பண்ணுவீங்க, பொறுமையாக போவீங்க. அப்போ பொறுமையாக போகும்போது எதிர்விளைவுகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாய் துரத்துதுன்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனசு நாய் துரத்துதுன்னு தெரியணும். ஸோ ஓடணுங்கிற அந்த எண்ணத்தை தூண்டினாதான், அந்த அந்த ஹார்மோனோட சேஞ்ச் வந்தாதான் நம்ம வேகமாக ஓட முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதே இடத்துல நின்றுட்டு இருப்போம், பின் விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வேணும், அப்போ நல்ல ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கணும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளிருந்து எடுத்துடணும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஏதாவது இருக்க முடியுமானா, இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் இயல்பு, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குங்க, எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. சில பேருக்கு வேலையை மாறுறதால ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், பொருளாதார இழப்புகள்லாம் இருக்கலாம், வயசுனால இருக்கலாம், ரெண்டாவது குடும்ப பிரச்சனைகள்லாம் இருக்கலாம், இல்லை பிள்ளைங்க பெரியவங்க மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளால் இருக்கலாம், ஸோ படிப்புனால இருக்கலாம், கணவனால் இருக்கலாம், மனைவியால் இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஸோ பல விதமான காரணங்களால ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ அதை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமலாம் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. தேவையான ஸ்ட்ரெஸ் நமக்கு வேணும் தான். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், பல விதமான விஷயங்கள் அதில் இருக்குது. எந்த ஒரு செயலையும் கடைசி நேரம் வரைக்கும் தள்ளி போடக்கூடாது, பிறகு பார்த்துக்கலாம், பிறகு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடும்போது, கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரெயினை பிடிக்க போகிறா இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டை பிடிக்க போகிறாலும் சரி, கடைசி நேரத்தில் ஓடுவோம் பாருங்கள், அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் பாருங்கள். அதுலேருந்து நம்மளாவே விடுபடலாங்க. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போயிடுவோமே, ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி போயிடுவோமே, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்குமே, நாளைக்கு செய்கிற வேலை இன்னைக்கு பண்ணிடுவோமே, எப்படி கட்டாயம் தான் செஞ்சாகணுங்கிற வேலையை பிறகு செய்கிறதுக்கு பதிலாக இப்பயே செஞ்சிட்டோம்னு சொன்னால் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மேனேஜ் பண்ணலாம். அடுத்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து எல்லாம் பாசிட்டிவாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து குறைவாக கம்மி பண்ணுறதுக்கான, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, அந்த யூனிட்டி, மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய இந்த சமூகத்தோடு சேர்ந்து வாழும் பொழுது நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். இன்றைக்கி அது இல்லாமல் கூட நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, குடும்பத்தில் வந்து எல்லாருமே தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஒற்றுமை இல்லை. ஸோ ஒற்றுமையாக இருக்கும் பொழுது பலருடைய பலங்கள் எல்லாமே சேர்ந்து பலவீனமான சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ நான் தனி மனுஷன் இல்லை, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவுங்க. ஸோ அதனால் அந்த உறவு முறைகளை பேணும் பொழுது அதிகம் விவாதங்கள், தேவையில்லாத விவாதங்கள்லாம் பண்ணுறதை விட்டுட்டு எப்படி சேர்ந்து வாழலாம், ஒற்றுமையாக இருக்கலாம், ஈச் அதர் சப்போர்ட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நினைங்க. நல்லதை நினச்சி நீங்கள் நல்லதை பழகும் பொழுது அவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய உணவு பழக்கம், ஸோ ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை வச்சுக்கோங்க, பழங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ், குறைஞ்சது வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்பொழுதும் மனசு ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி முறையான தூக்கம், இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்து, நிறைய கேட்ஜெட்ஸ் வந்ததுலேருந்து
சரியான தூக்கம்ங்கிறது பலருக்கும் இல்லை. நைட்டு தூங்குறது ரொம்ப லேட் ஆகுது, காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப லேட் ஆகுது, இல்லை காலையில் சீக்கிரம் இருந்தாலும் கூட நைட்டு லேட்டாக தூங்குறதால ஒரு விதமான பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கு, பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு, அதனால கூட ஸ்ட்ரெஸ் வருது. அப்போ இந்த தூக்கத்தை வந்து சரி பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு மிக சூப்பரான டெக்னிக் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களோட விளையாடுறது. குழந்தைங்களோட சேர்ந்து நீங்கள் விளையாடும் பொழுது உங்களை அறியாமல் அவர்களுடைய லெவலுக்கு இறங்கி நீங்கள் வந்து சந்தோஷமாக பேசுவீங்க, விளையாடுவீங்க போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் உங்களை தாண்டி உங்களை மீறி என்னது எதுவும் பண்ணிடாது, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி சொல்லப்படுது. ஸோ அதை பின்பற்றலாம். அதே மாதிரி தேவையில்லாத விமர்சனங்கள் அப்பப்போ வாங்கிக்கிறது, தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வரலாம். குறிப்பாக இன்றைக்கி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்த பிறகு எது எதுக்கு கமெண்ட் போடுறோம், யார் யார் கமெண்ட் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அதிகமான கவனம் நமக்கு அதில் போகும்போது அது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி சரியாக பயன்படுத்துறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் அமைதியாக உட்காந்து சும்மா மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி ஒரு 10 முறை பொறுமையாக எடுத்து மூச்சை ஒரு 10 முறை விடும் பொழுது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ஒருமுகப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலாம். அதே மாதிரி எதிர்பாராத இழப்புகள் ஏதாவது வருங்கிறத எப்பயுமே எதிர்பார்த்துருங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எல்லாம் நடக்காது. அப்போ அது நடந்ததுன்னு சொன்னால் அதை வந்து அணுகணும். ஓகே வந்துருச்சு, எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்களை அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பாருங்க. எதிர்பாராத விஷயங்களை என்னது வருங்கிறத எதிர்பார்த்து நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது எது வந்தாலுமே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி போக முடியும். ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், ஸோ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும், தீர்வுகள் இருக்குங்கிறத நம்புங்க. ஆழமா எப்படி ஒரு இருட்டில் தான் நம்ம வந்து அந்த விண்மீனை பார்க்குறோமோ அதே மாதிரி பிரச்சனைகளில் தான் நம்ம தெளிவுகளையும் தீர்வுகளையும் பார்க்க முடியும். தைரியமாக இருங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதாவது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வாங்க, தேவையான ஸ்ட்ரெஸ்ஸை வைங்க, உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகும். நன்றி.